எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் சந்த வீடியோவில் நம்ம ப்ரமோ 3 பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரெண்டு டாபிக் பற்றி பார்க்க போயிடும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரமோ 3 உடைய விரிவான வர்சனம் 3 மணி லைவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, அர்ச்சனா வந்து கேம் அனலைஸ் பண்ணுறாங்க. அதாவது மாயா எப்படி தினேஷுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரே கவுச்சில் அந்த முட்டையில் படுத்துக்கிட்டு அர்ச்சனா, கூல் சுரேஷ் மற்றும் நம்ம தினேஷ் வந்து டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு. அதில் சொல்கிறாங்க எப்படி இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி, எனக்கு குழப்பமாக இருக்கே அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தினேஷ் கணிக்கிறாரு உல்ஃப் கேங்லேருந்து இந்த வாரம் ஒன்று வந்து வெளியே போவோம் அப்படின்ட்டு. உல்ஃப் கேங்கா, அது புள்ளி கேங்கில் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவரும் வந்து கணிக்கிறாரு அதை. ஸோ மெஜாரிட்டி அவங்க போன பிறகு தான் அவங்களுக்கு வந்து கேம் வந்து கொஞ்சம் டிசால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொல்கிறாரு, எப்படி வந்து இவங்களை இது பண்ணுறது, காலி பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கும் பொழுது கட் பண்ணால் அந்த சைடு அர்ச்சனாவும் வந்து கொஞ்சம் கேம் எப்படி சேஞ்ச் ஆகும், இவங்க எதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு சைடு, மாயா அண்ட் பூர்ணிமா அவங்க ஒரு சைடு. இந்த மாதிரி தினேஷ் ரொம்ப ஸ்ட்ராங்கு, நம்ம வந்து அவனை பார்த்து தான் அடிக்கணும், ஆனால் அடித்தா விழுவான் என்றைக்கு நான் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி 4 நட்சத்திரம்லாம் பார்த்து தான் அடிப்பாங்க போல தெரியுது. மாயா ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து பூர்ணிமா, வாரம் வாரம் நம்ம தான் வீக்கெண்டில் அடி வாங்குகிறோம், அதை நீங்கள் பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு வடிவேல் காமெடியில் ஒன்று வந்து தெரியுமா, என்னடா போஸ்ட் ஒத்தி வச்சுருக்கா வந்தோடனே அப்படின்ற மாதிரி, நீங்கள் தான் 50 திருட்டு பண்ணுறீங்களா, அந்த மாதிரி வாரம் வாரம் அடி வாங்குகிற நம்ம, நீ என்னடா பொறுமையாக அடிப்போம், அவன் ஸ்ட்ராங் பிளேயர்னு கிடக்க அப்படின்ற மாதிரி மாயாவோடைய மைண்ட் வாய்ஸ் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது பூர்ணிமோட மைண்ட் வாய்ஸாக இருந்திருக்கு மாயா அப்படி சொன்ன உடனே. ஸோ தினேஷை கரெக்டாக பார்த்துட்டு அடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மாயா அண்ட் கேங், புள்ளி கேங். இன்னொரு சைடு இவங்க அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ கேம் இஸ் ஆன் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கலாம். இதில் என்ன ஆச்சு போச்சு அப்படின்னா, விசித்ராவுடைய திட்டம் தான் இது அப்படிங்கிறத சொன்னோடனே நான் ஷாக் ஆகிட்டேன். நான் என்ன நினச்சேன், புள்ளி கேங் கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் புள்ளி கேங்க்கு ஐடியா கொடுத்து தினேஷை நாமினேட் பண்ண வச்சதே விசித்ரா தானா? ஐயோயோ என்ன விசித்ரா மேம், உங்களை நான் வேறு மாதிரி நம்பிகிட்டு இருந்தேன். போயும் போயும் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷை போய் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயரை போய் நீங்கள் வந்து அடிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டிசால்வ் ஆயிடுச்சு கேம் மொத்தமாக. இன்னொன்று என்னென்னா, அவங்க போகும்போது சினிங்கிட்டே போகிறாங்க அப்படியே விசித்ரா. ஐயோ நான் கேம் விளாண்டேன் ஜாலி ஜாலி அப்படின்னோடே, என்ன அப்படின்னோடனே நான் பிளான் பண்ண மாதிரி நடந்துருச்சு, தினேஷ் தூக்கிட்ட மத்திய நம்ம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. கேவலமாக இல்லை இது, கேவலம். அப்புறம் இங்கே ஒரு இது போயிட்டுருக்கு, அது கட் பண்ணால் மணி ரவினா பற்றி மாயா பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு புரிதலே இல்லாமல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, எங்களை நான் டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. எங்கே பாருங்களேன், மணி ரவினா பொறுத்த வரைக்கும் மொதல் மாயாங்கிறது டார்கெட்டே கிடையாது, விஷ்ணு தான் குழம்பிட்டு கிடந்தான் இவங்களை நாமினேட் பண்ணலாம் அவனை நாமினேட் பண்ணலாமான்ட்டு, சரியா? பட் மணி ரவினா வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியல. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, மணி ரவினா வந்து ஒரு ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம் அவங்க கேம் வந்து இது அப்படின்னு நினச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் தனியாக ஒரு ஒரு கேம் ஆடிட்டுருக்காங்க, ஒன்று வந்து இங்கிட்டு இருந்து அங்கிட்டு குத்திட்டு அங்கிட்டு இருந்து இங்கிட்டு குத்திட்டு இருக்கு, மணி தெளிவாக ஆடிட்டுருக்கான். ஸோ அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு இந்த கேங்குக்கு வந்து இதே கிடையாது. மாயா ஓகே, பட் மாயா இங்கே தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. மணி ரவினா வந்து வெளியே பார்த்து வச்சு என்னை வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அது வந்து கிடையாது, இங்கே நான் வந்து வேறு மாதிரி அப்படின்ற மாதிரி புரிஞ்சிக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது ஓகே, எல்லாருடைய அப்சர்வேஷன்ஸும் வந்து வரும், அதை நம்ம சொல்ல முடியாது. பட் மணி ரவினா பொறுத்த வரைக்கும் தே ஆர் கிளவர் தான், மோர் தேன் பூர்ணிமா. பூர்ணிமாவோட அவங்க கிளவராக தான் இருக்காங்க அப்படிங்கிறது பாயிண்ட்டு. மாயா வந்து அதை புரிஞ்சுவாங்க நினைக்கிறேன், கூடிய சீக்கிரம் வந்து புரிஞ்சுவாங்க. இப்போ மாயாவுக்கு மணிக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அடுத்து தினேஷ் வந்து கூல் சுரேஷ் சொல்லிட்டு இருக்காரு, என்னங்க நீங்களும் போய் இப்படி சொல்லலாமா, தயிருக்காகலாம் போய் நாமினேட் பண்ணுறீங்க? இல்லைப்பா, நான் வந்து அப்படியே சொன்னாங்க எல்லாம், ஏங்க உங்கள் பேர் தாங்க போவோம் அப்படின்ட்டு. அடுத்து பூர்ணிமா, என்னங்க பூர்ணிமா சொல்லலாமா, அவங்க தான் ப்ளே பண்ணதே, ஆடியன்ஸ் அதை பார்க்க மாட்டாங்களா? ப்ளே பண்ணி ஒரு விஷயம் பண்ணாங்க, மாட்டிட்டாங்க. விஷ்ணுலாம் கோவத்தை பற்றி சொல்கிறான், எனக்கு வந்து கோவம் வருதான் விஷ்ணு சொல்கிறது, நியாயமாக இருக்கா? ஆ, அதே மாதிரி ஜோவிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த 3 வாரம் அவங்க பங்களிப்பே கிடையாது, அந்த கேங் கூட தான் சேர்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. மாயா சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன், மாதிரி ஃபேவரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க, தட் இஸ் ஓகே. பட் அது என்ன ஸ்ட்ராட்டஜி, அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி உட்காந்து ஒவ்வொருத்தவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு. இது யாருடைய கேம் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தினேஷ் ஆடுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஆரியோடைய கேம் தான். ஸோ ஆரி வந்து ஆடிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார், 24 பார்ஸ் 1 ஹவர். அல்டிமேட்டில் பாலா ஆடின கேமும் அதே தான், அவர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டார் அப்படின்னா அதை நியாயப்படுத்துறதுக்கு தாமரை கூப்பிட்டு உட்கார வச்சு வந்து பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி தினேஷ் வந்து கூல் சுரேஷ் வச்சு பேசுகிறாரா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கேம் மோட் ஆனுங்க, ஆனால் விசித்திரம் அந்த மாதிரி மாறுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம், குட் பை.